24th March 2023 அனைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் சென்டினல் இந்த ஃபிலிம் ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி. டனல் டூம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஃப்யூச்சரில் நடக்கிற ஸ்டோரி. ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை ஓஷன் நடுவில் இருக்கிற மிலிட்ரி பேஸ்க்கு அனுப்பி அங்கே வர எனிமீஸை கொல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ மார்ச் 24 அன்றைக்கி இந்த படம் லிமிடெட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது த லாஸ்ட் கிங். இந்த ஃபிலிம் ஒரு பிரிட்டிஷ் காமெடி ட்ராமா மூவி. ஸ்டீஃபன் ஃபியர்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது 2013 பப்ளிஷ் ஆன த கிங்ஸ் கிரேவ் த சர்ச் ஃபார் ரிச்சர்ட் 3 புக்கை பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிம் தான். இது ஃபிலிஃபா லக்ஜ்லி அப்படின்ற ஒரு பொண்ணு கிங் ரிச்சர்ட் 3 பாடியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறா. இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 24 அன்றைக்கி லிமிடெட் தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மை ஹாப்பி எண்டிங். இந்த ஃபிலிம் ஒரு இஸ்ரேலி பிரிட்டிஷ் காமெடி ட்ராமா மூவி. ஷேரன் மயமானு டேல் கிரானட்டும் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் டவ் அப்படின்ற பிளேவை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அங்கே ஒரு 3 பொண்ணுங்களை பார்க்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 5.3 கொடுத்துருக்காங்க. இப்போது மார்ச் 24 அன்றைக்கி இந்த படம் லிமிடெட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக ஸ்டாக்கர். இந்த ஃபிலிம் ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. ஸ்டீவ் ஜான்சன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ட்ரஸ் எதிர்பாராத விதமாக ஒரு எலிவேட்டரில் ஒரு ஸ்டாக்கரோட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 4.5 கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 24 அன்றைக்கி லிமிடெட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்கூல் ஆஃப் மேஜிக் அனிமல்ஸ். இந்த ஃபிலிம் ஒரு அட்வென்ச்சர் ஃபேமிலி மூவி. கிரேகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இடான்ற ஒரு பொண்ணு புது ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி போகிறா. ஆனால் அங்கே யாருமே கைண்டாகவே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது மிஸ் கான்ஃபில்னு ஒரு டீச்சர் வராங்க. அவங்க பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் மேஜிக்கை பற்றியும் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 5.3 கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 24 அன்றைக்கி லிமிடெட் தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் சாண்டலி பிரிட்ஜ். இது ஒரு ட்ராமா மூவி. லிண்டா எலன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சாண்ட்லி லேஸில் நடித்த ஆக்ட்ரஸ் 25 அப்புறம் திரும்ப வந்து நடிக்கிறாங்க. இது புது சினிமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பாஸ்ட் ப்ரெசன்ட்னு மாற்றி மாற்றி டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபிலிம் மார்ச் 24 அன்றைக்கி லிமிடெட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. த வர்ஸ்ட் ஒன்ஸ். இந்த ஃபிலிம் ஒரு ஃப்ரெஞ்சு ட்ராமா மூவி. லீஸ் அஹோகா ரொமானே குரெட் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்மை. ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் ஃப்ரான்ஸ் நார்த்தில் இருக்க பிகாசோன்ற ஒரு சிட்டியில் எடுக்கிறாங்க. அதில் நடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற 4 பசங்களை சூஸ் பண்ணுறாங்க. அந்த 4 பேர் தான் அந்த இடத்துல ரொம்பவே மோசமான பசங்க. அதுக்கப்புறம் படம் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 24 அன்றைக்கி லிமிடெட் தியேட்டரில் இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக த டூடர். இந்த ஃபிலிம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. ஜார்டன் ராஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நியூயார்க் வாட்டர் ஃப்ரண்ட் எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பணக்கார பையனுக்கு டீச்சருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தவன் போகிறான். ஆனால் அந்த ஜாப் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அந்த ஸ்டூடெண்ட் இவன் மேலே அப்சஷனாக இருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ மார்ச் 24 அன்றைக்கி இந்த படம் லிமிடெட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. டோரி அண்டு லோகிட்டா. இந்த ஃபிலிம் ஒரு பெல்ஜியன் ஃப்ரெஞ்ச் ட்ராமா மூவி. ஜேன் பியாரி லக் டாரினே சேர்ந்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. இது 2 ஆஃப்ரிக்கன் இமிக்ரெண்ட்ஸ் பற்றின ஸ்டோரி. ஒருத்தி 16 லோகிட்டா, அப்புறம் இன்னொரு 11 டோரின்ற பையன். ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர்னு போய் சொல்லி பெல்ஜியன் சிட்டியில் இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 24 அன்றைக்கி இந்த படம் லிமிடெட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக ஜேசர். இந்த ஃபிலிம் ஒரு சோஷியல் ட்ராமா மூவி. வாஹித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் மலேக்குன்ற செரியன் ரெஃப்யூஜி யூஎஸில் இருக்கிறப்போ யூஎஸ் பொலிட்டிக்ஸ்னால என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறான், NGH இருக்கிற சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பற்றியும் ட்ரக்ஸ் அடிக்ஷன் பற்றியும் சொல்கிற மூவி தான் இந்த மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 9 கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச் 24 அன்றைக்கி இந்த படம் லிமிடெட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.